இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம். பக்தி ஸ்பெஷல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2020 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி பின்னிரவுக்கு நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம். மிதுனம் ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இதுகாரும் கடந்த 2.5 ஆண்டுகள் 7ஆம் இடத்தில் இருந்த சனி கிரகம் இப்பொழுது 8ஆம் இடத்திற்கு அட்டமத்து சனியாக பயணப்படுகிறார். இந்த அஷ்டமத்து சனியாக அவர் ஒரு பக்கத்தில் சனி பகவான் மகரத்திற்குள் நுழைந்தாலும் அவர்தான் உங்களுடைய ராசிக்கு 9 கூடைய பாக்யாதிபதியும் கூட. பாக்யாதிபதி தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெறுவது என்பது உள்ளளவும் எல்லளவும் நல்லது தான் செய்வாரே தவிர பெரிய கெடுதலை பண்ண மாட்டார். இருந்தாலும் கூட உங்களை பொறுத்தளவு குறிப்பாக இந்த இளம் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் திருமணமாகி 1 வருஷம்தான் ஆச்சு, எங்களுக்குள்ளே ஒத்துப்போக மாட்டேங்குது, இப்படிப்பட்ட துயரங்களும் துன்பங்களும் வருவதற்கு ஒருவருக்கொருவர் இடம் கொடுத்து விடாமல் இருவரும் அந்த இடத்தில் பொறுப்பாளிகளாக நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இந்த 2.5 ஆண்டுகள் கட்டாயம் முயற்சிக்கணும். அது மட்டுமல்ல, இந்த சனிகிரகம் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால உறுதியாக கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க, ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, இந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தி வாழ்க்கையை நகர்த்தக்கூடியவர்கள், பேச்சாற்றல் மூலமாக வாழ்க்கையை தள்ளக்கூடியவங்க, அட்வொகேட்டாக இருக்கிறவங்க, இந்த மாதிரியான சமூக சார்ந்தவர்கள் எல்லோருமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ரெட்டிப்பு கவனம் எடுத்து செயல்பட்டால் நிச்சயமாக பிழைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அது மட்டுமில்லை, பெரிய குடும்பங்கள் நிறைய சொத்துக்களை பிரிக்க வேண்டியதற்கு நிலங்காடுகரையெல்லாம் அப்படியே கிடக்கு, ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணுறோம் பிரிக்க முடியல. இப்படிப்பட்டவர்களுக்கு உண்மையாகவே நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவர் மிதுனத்தில் பிறந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது எப்படியும் உங்களுக்கு துன்பத்தை கொடுத்துவிடும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டுமல்ல, அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடியவர்கள், பெரிய அதிகார தோரணையில் இருப்பவர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி மிகப்பெரிய ஆளுமை திறன் படைத்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாரும் கூட இந்த அட்டமத்து சனி வந்ததுனால படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது, நம்பிக்கையின் பேரில் ஃபைலை பரிமாறக்கூடாது, இப்படிப்பட்ட மிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய இடத்துல நீங்கள் இருப்பதை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். இந்த சனிகிரகம் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால உறுதியாக இந்த 5ஆம் இடம் என்றால் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உதவிக்கரமாகட்டும் இன்முகமான தொடர்புகளாகட்டும் இவைகளெல்லாம் சற்று பிளவுபடுவதற்கும் பிரிவுபடுவதற்கும் வாய்ப்புகள் வருவதற்கு காரணகர்த்தாவாக அமையும். அது மட்டுமல்ல, பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு பிரிந்து செல்வது, நீண்ட தூரங்களுக்கு செல்வது, வெளிநாடுகளில் பல ஆண்டுகளாக தங்கியிருந்து குடும்பத்தை பார்க்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தவர்களெல்லாம் இப்பொழுது ஒன்று கூடி மகிழ்வது, இப்படி பயணங்களின் மூலமாக நீண்ட நாட்களாக காத்திருந்த செய்திகளெல்லாம் உங்களுக்கு கனகச்சிதமாக நடந்து முடிவதற்கான நன்மைகளும் இதனூடாக கண்டிப்பாக உண்டு. 9ஆம் பாவாதிபதியும் சனிகிரகமாக இருக்கிறதுனால நான் வீடு வாங்கணும், கையில் காசு வச்சுருக்கிறேன், ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கிறேன், இது எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது 9ஆம் இடத்தில் குரு சனி ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கிறதுனால இதை கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் வைக்கணும். முடிஞ்சால் வருகிற செப்டம்பர் அக்டோபருக்கு பின்னாடி நீங்கள் இந்த முயற்சிகளை கைகொண்டால் நிச்சயமாக உறுதியாக நன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இருக்கிற காசை கொண்டு யார்ட்டையாவது கொடுத்துடாதீங்க, அட்வான்ஸ் பண்ணுறேன், அக்ரிமெண்ட்டு போடுறேன், இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு பெருசாக உள்ள நுழைஞ்சிடாதீங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் கட்டாயமாக நீங்கள் கொஞ்சம் உங்களை 1-2 வாட்டி செக் பண்ணி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், யார் கூட பேசிக்கிட்டு இருக்கிறோம், இது சரியா தவறா, இப்படிப்பட்டதில் கூட நாவாற்றல் நாவன்மைகளில் கூட மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்து இந்த வருட இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக வரக்கூடிய பலன்களை எதிர்பார்க்கணும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் பிரமாதமாக சமாளிப்பீங்க, ஏன்னா நீங்கள் தான் இருக்கிறதுலையே கொஞ்சம் புத்திசாலித்தனமான ராசிக்காரங்க, உங்களுக்கு பெருசாக சொல்ல தேவையில்லை, நீங்கள் சமாளிக்கலாம்.